सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थशातके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। हिंदू धर्मत्तिल पल आयिरम आंडुगळै कडंदुम हिंदू धर्मत्तिल कूरप्पट्ट शास्त्रंगळ संप्रदायंगळ इन्नुम उयिरोट्टमाग इरुक्किरदु एन्राल அதற்கு முக்கியமான காரணம் அதில் உள்ள உண்மைகளும் சத்தியங்களும். பொதுவா ஒரு விஷயத்துல சத்தியம் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் நிலைத்து இருக்காது, கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும். யாரோ ஒருத்தருக்காக பயந்து மனசளவில் இல்லாமல் அடுத்தவர்களுக்காக ஒரு விஷயத்தை நாம் பின்பற்றும் போது அந்த விஷயம் காலம் கடந்து நிற்காது, கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும். ஆனால் ஒரு விஷயத்துல சத்தியம் இருக்குமானால், உண்மை இருக்குமானால், அந்த விஷயங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குமானால், அந்த விஷயமானது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அந்த விஷயம் மறையாது. அப்படி இந்து மதத்திலே எத்தனையோ விஷயங்கள் காலத்தை கடந்து இன்றளவுக்கும் உறுதியாய் நின்றுட்டு இருக்கு. அப்படின்னா முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய சத்தியம்தான். மந்திரம் என்பது வெறும் ஒரு சொல் அல்ல. அடுத்தவர்களுடன் நாம் கலந்துரையாடுவதற்காக பயன்படுத்துவது வார்த்தைகள். அப்படி அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகளிலிருந்து வெறும் சப்தம் மாத்திரமே வரும். ஆனால் எந்த ஒரு சொல்லில் அல்லது வார்த்தையில் சப்தத்தோடு தெய்வீக சக்தியும் உண்டாகிறதோ அதுவே மந்திரங்கள். ஆக மந்திரங்கள் என்பது தெய்வீக சக்தியையும் ஆற்றலையும் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொற்களாம். இந்த அற்புதமான சொற்களால் நம்முடைய இந்து தர்மத்தில் எத்தனையோ மகான்கள் உருவாகியுள்ளார்கள். குறிப்பாக பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய நமசிவய, அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள், இப்படி வெறும் ஐந்து அல்லது ஆறு எழுத்துக்களை, எட்டு எழுத்துக்களை பக்தியோடு ஸ்ரத்தையோடு தியானம் செய்து அந்த சொல்லிலிருந்து வெளிப்பட்ட சக்தியால் தெய்வீக நிலையை அடைந்த மகான்கள் எத்தனையோ பேர் நம்முடைய மதத்தில் உள்ளனர். அவ்வகையில் இந்து தர்மத்தின் கோடான கோடி மந்திரங்கள் உள்ளது. ஒரு சில மந்திரங்கள் நேரடியாக மூல மந்திரம் என்று பெயரில் அழைக்கப்படும். ஒரு சில ஸ்தோத்திரங்கள் தெய்வங்களை ஸ்துதிப்பது போல் இருக்கும். ஆனால் அந்த ஸ்துதிக்குள்ளே, அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ளே மறைமுகமாக பீஜ மந்திரங்கள், மூல மந்திரங்கள் அடங்கியிருக்கும். அப்படி தெய்வீகமான சக்தி கொண்ட அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை கொண்ட பல பீஜ மந்திரங்களை உள்ளடக்கியதே கந்தசஷ்டி கவசம். இந்த கந்தசஷ்டி கவசம் நேற்றோ பத்து ஆண்டுகளுக்கு முன்போ யாரோ கற்பனையில் உருவாக்காமல் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முருகப்பெருமானுடைய அடியவரையால் பாலதேவராயர் என்று கூறப்பட்ட அடியவரால் முருகன் மனதில் உதித்து முருகனுடைய ஞானத்தால், முருகனுடைய அருளால் அவர் மனதிலிருந்து வெளிப்பட்டதே கந்தசஷ்டி கவசம். இந்த கந்தசஷ்டி கவசத்தை இதனால் வரையில் உலகில் உள்ள பல முருகனுடைய பக்தர்கள்
கோடிக்கணக்கான பக்தர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், புலவர்கள், மேதாவிகள், ஏன் ஒரு சில காலகட்டத்தில் நாத்திகர்கள் கூட அதை பாராயணம் செய்துள்ளார்கள். அப்படிப்பட்ட அந்த கந்த சஷ்டியை பக்தியோடு பாராயணம் செய்து அந்த கந்த சஷ்டியை பக்தியோடு படித்ததால் எண்ணற்ற அற்புதங்களை அனுபவங்களாக பலர் கொண்டுள்ளனர். அதன் காரணமாகவே இன்றும் முருகன் என்று பெயரை சொன்னாலே கந்த சஷ்டி கவசம் என்ற நினைவுக்கு அனைவருக்கும் வருகிறது. காரணம், அந்த கந்த சஷ்டி கவசத்தில் உள்ள ஆற்றல் மிக்க மந்திர சொற்களை, அற்புதங்களை உண்டு பண்ணக்கூடிய மந்திர சொற்களை. அதனால்தான் இன்று வரையிலும் ஒருவருக்கு ஒரு கவலை என்று வரும்பொழுது உடனடியாக அந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து பலர் பல வகையான அற்புதங்களை அவர்களுடைய வாழ்வில் அடைந்துள்ளனர். கந்த சஷ்டியில் பல பீஜாட்சரங்கள், பல மூல மந்திரங்கள் மறைந்துள்ளது. அந்த மூல மந்திரங்களை நாம் படிக்கும் பொழுது நம் உடம்பின் உள்ளே இருக்கக்கூடிய ஆறு சக்கரங்களும் விழிப்பு நிலையை அடைந்து நமக்கு தெய்வீகமான ஆற்றலை உண்டு செய்யும் சக்தியை அளிக்கக்கூடியது. இது தவிர மன அமைதியை தரக்கூடியது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது, ஞானத்தை தரக்கூடியது, சக்தியை தரக்கூடியது, சித்தியை தரக்கூடியது. இப்படி பல மகிமைகளை கொண்டது கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை பக்தியோடு படிப்பதால் ஒருவருக்குள் மறைந்துள்ள அஞ்ஞானம் என்ற இருள் நீங்கி ஆனந்தம் என்கின்ற அருள் உண்டாகி அமைதியும் ஆனந்தமும் உண்டாகும். கந்த சஷ்டியின் குறை கூற யாராலையும் முடியாது. அந்த கந்த சஷ்டி கவசத்தை பக்தியோடு நாம் படிக்கும் பொழுது அமைதியும் ஆனந்தமும் ஞானமும் உண்டாகும். அந்த வகையிலே இந்த மங்களகரமான நாளிலே நாமும் உலகமும் முருகனை உணராத மற்றவர்களும் முருகனுடைய அருளை உணர அடைய சகல லோகத்தில் உள்ள சகல ஜீவன்களும் ஆனந்தமாக வாழ கந்த சஷ்டி கவசத்தை பக்தியோடு பாராயணம் செய்து முருகனுடைய அருளால் எல்லா வளங்களுடன் நலமுடன் வாழ அன்புடன் ஆசீர்வதிக்கின்றோம்.